எல்லாருக்கும் வணக்கம். சவுத் இந்தியன் ஃபேமஸ் கமகமக்கும் மணமணக்கும் ருசியான ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபில்டர் காஃபினா அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமானது இந்த ஃபில்டர்ஸ் தான். இந்த ஃபில்டரில் பார்த்தோன்னா நாலு பகுதிகள் இருக்குது. ஒன்று மேல் மூடி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேலடுக்கு குவளையில் இருக்கிற இந்த ஜெட், அதாவது வந்து காஃபியை நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கிற இந்த ஜெட். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தண்டோட, அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு தண்டோடு இருக்கும். இதில் தான் நம்ம காஃபி பவுடர் போட்டு இதை வந்து அழுத்தி வைப்போம். அதனால் சொட்டு சொட்டாக மேலே இருக்கிற ஓட்டைகளின் வழியாக கீழ்ப்பகுதியில் வந்து காஃபி டிகாக்ஷன் அப்படின்றது நமக்கு ஃபில்டர் ஆகி அழகாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ அழகாக ஒரு பவுடர்டு காஃபி நமக்கு வந்து டிகாக்ஷனாக கீழே இறங்குதில்ல, சூப்பர் மெக்கானிசமில். ஸோ இதில் நம்ம எப்படி காஃபி டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டர் காஃபி அப்படின்னு எடுத்துட்டாலே அதுக்கு பேர் போனது நம்ம தமிழ்நாட்டுடைய தஞ்சாவூர், கும்பகோணம், மாயாவரம் மற்றும் மன்னார்குடி பகுதிகள். இந்த மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா காஃபி அப்படின்றதனுடைய அர்த்தம் நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஊர்க்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய காஃபி அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபில்டரை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். கூடவே அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர். காஃபி பவுடரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கிறது பீபெரி, பிளான்டேஷன் ஏ பீன், பிளான்டேஷன் பி, சி பீன், ட்ரையேஜ். ஸோ இந்த காஃபி கொட்டைகளை நம்ம சமமாக வந்து எடுத்து எப்படி வந்து அளவில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுல சுவை அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. இப்போ முக்கியமாக இந்த மாதிரி காஃபி பொடிகள் தயாரிக்கிற நிறைய மிஷின் இருக்கு இல்லையா, மிஷின் கடைகள் இருக்குது. நீங்கள் அங்கே வாங்கினீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தயாரிக்கிற அந்த அளவுபடி காஃபி தயாரிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கடைகளில் ஃபேமஸ் பிராண்டில் காஃபிஸ் கிடைக்குது. ஆனால் அந்த ஃபேமஸ் பிராண்டுக்கு கம்பேர் பண்ணும் போது அரைவை இயந்திரங்களில் அரைக்கப்படக்கூடிய இந்த காஃபிக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்த டேஸ்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட். இப்போது முக்கியமாக நான் சொன்ன மாதிரியே இந்த காஃபியில் வந்து 80% காஃபி, 20% சிக்கரி, அல்லது 70% காஃபி, 30% சிக்கரி, அல்லது 60% காஃபி, 40% சிக்கரி அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். சிக்கரியின் அளவு வந்து 20, 30, 40% இருந்தால் நல்லது. 50% அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக காஃபி அப்படின்றது வந்து நமக்கு ருசிக்காது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி காஃபியை வந்து, காஃபி பவுடரை வந்து இந்த மாதிரி நம்ம அந்த மேல் தட்டு, அதாவது மேல் குவளையில் போட்டுட்டு நம்ம அந்த வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜெட், அதாவது அந்த ஸ்டெம், அதை வந்து நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டுருணும் சரிங்களா. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக இந்த காஃபி பவுடரை இதில் போட்டுடுங்க சரிங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி சிக்கரி அப்படின்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இந்த சிக்கரின்றது ஒன்றும் இல்லை, ஒரு வகையான செடி, அதனுடைய தண்டிலிருந்து இல்லை இலைகள்லேருந்து நமக்கு கிடைக்க அந்த காய்ந்த சருகு தான் அந்த சிக்கரி அப்படின்றது சொல்லலாம். இல்லை அரைத்த தண்டு, அரைத்த வேர் தான் சிக்கரின்னு சொல்லலாம். இப்போது இதில் என்ன பண்ணுறோம்னா சுட 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 வெந்நீரை நம்ம வந்து ஆட் பண்ணி, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ஒரே முழுக்காக வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வச்சோன்னா 30 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பரான டிகாக்ஷன் கிடைக்கும். டிகாக்ஷன் எவ்வளோ மெதுவாக இறங்குதோ அவ்வளோ அரோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாக நம்ம காஃபி கிடைக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து கூட நம்ம வந்து இந்த டிகாக்ஷன் அப்படின்றத இது பண்ணிக்கலாம். அதனால தான் ஃபேமஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட இந்த டிகாக்ஷன் இறங்குற அளவுக்கு பொறுமையாக இருந்து காஃபி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி ஃபில்டர் காஃபினாலே அதுக்கு பிராண்டட் குடிக்கிற அந்த வெசல் பார்த்தீங்கன்னா இந்த டபரா டம்ளர் செட். இது இல்லைன்னா ஃபில்டர் காஃபி வேஸ்ட்டுங்க. அப்படி இருக்கும்போது இந்த டபரா அண்ட் இந்த டம்ளரில் தான் நம்ம வந்து ஆத்தென்டிக்காக இன்றைக்கி இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மேலே இருக்கிற தட்டு இருக்கு இல்லையா, அந்த மேல் தட்டு வந்து நீங்கள் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக கீழே இருக்கிற அந்த டிகாக்ஷனுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த கேக் வந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு மேலே, அதில் வந்து நீங்கள் திருப்பியும் சுடுதண்ணி ஊற்றி செகண்ட் டிகாக்ஷனும் எடுத்துக்கலாம். கூடியமான மட்டும் ஃபஸ்ட் டிகாக்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் அந்த ஃப்ளேவர் அண்ட் அரோமா ஜாஸ்தியாக இருக்கும். செகண்ட் டிகாக்ஷன், தேர்ட் டிகாக்ஷன்லாம் நமக்கு கலர் நீர்த்து போய் ரொம்ப கம்மியாகி டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம அந்த காஃபி பீன் அப்படியே விட்டுற முடியாதுல காஃபி பவுடர், அதனால செகண்ட் டிகாக்ஷன் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கிளாஸில் இந்த மாதிரி இந்த டிகாக்ஷன், அதாவது இந்த ஃபில்டர் காஃபினோட டிகாக்ஷனை நம்ம வந்து நல்லா வந்து ஒரு கால் கிளாஸ்க்கு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் லைட்டாக குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம இதில் பாலையும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அப்படின்றத வந்து
நீங்கள் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக டிகாக்ஷன் ஊற்றினதுக்கப்புறம் சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் அப்புறம் அரோமா இது எல்லாமே வந்து நமக்கு நல்லா வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பாலோட நம்ம மிக்ஸ் பண்ணி இதை எடுத்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபில்டரை நம்ம மூடிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செகண்ட் டிகாக்ஷன் வேணால் ஊற்றி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற தட்டோட மேல் மூடிய அட்டாச் பண்ணி ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த காஃபிக்கு அடுத்த முக்கியமான விஷயம் டபரா செட்டில் நம்ம வந்து இதை நல்லா வந்து ஆற்றணும். ஆற்றுறது தான் நல்லா வந்து ஹைட்டுக்கு கொண்டு வந்து ஆற்றணும்னா அதில் அந்த நொறை அப்படியே வந்து வாசனையோடு சேர்ந்து பறக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நுரை நல்லா வந்ததுக்கப்புறமா இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து பாலினுடைய அந்த வெள்ளை நுரையை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த டிகாக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா இதில் ஃபுல்லாக வந்து காஃபியை ஃபில் பண்ணிவிட்டு அந்த டபரா இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே இது மேலே குப்பரை போட்டுடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளாஸை அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காஃபி அப்படியே வந்து உள்ளே வந்து அப்படியே வந்து என்ன லாக் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பித்தளை பாத்திரத்தில் பண்ணும் பொழுது அந்த ஹீட் அப்படின்றது குறையவே குறையாது. ஹோட்டல் அதனால தான் பார்த்தீங்கன்னா சுட சுட பறக்க பறக்க நமக்கு காஃபி கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ காஃபி வந்து நம்ம அந்த கிளாஸ்லேருந்து எடுக்கும்போது ஜாக்கிரதையாக வந்து தலை கீழிருந்து எடுக்கணும், அதுவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஃபில்டர் காஃபி அப்படின்றத பற்றி நம்ம நிறைய இந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம், சிக்கரியை பற்றி பார்த்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா திக்கான பாலோடு வந்து நீங்கள் இந்த காஃபி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ திக்கான குழப்பான பாலோட இந்த டிகாக்ஷன் ஆட் பண்ணிங்கன்னா காஃபியோட டேஸ்டே வந்து ரொம்ப தனியாக இருக்கும். அது கூட இல்லாமல் இந்த காஃபி குடிக்கிறதுனால மனசோர்வு, உடல் சோர்வு, தலைவலி, தொண்டை வலி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஃபில்டர் காஃபி அந்த பவுடர் போடும் பொழுது ஃபில்டரில் ஈரம் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஃபில்டர் வந்து கீழே இறங்கும், இல்லைனா வந்து அந்த ஈரத்தாலேயே ஸ்டாப் ஆகிடும் கீழே டிகாக்ஷன் இறங்குறது. இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டிகாக்ஷன் சீக்ரெட்ஸ் இல்லை டிப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூடவே இந்த ஃபில்டர் காஃபி அந்த காஃபி பவுடரினுடைய அந்த காம்போசிஷன்ஸ் இவ்வளோ தான் காஃபி பீன் இருக்கணும், எவ்வளோதான் சிக்கரி இருக்கணும், இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய காஃபி லவர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.